தட்டி விடுதலையாக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், குணப்பெடுக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், விடுதலையாக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், குணப்பெடுத்தும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், காண்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், பார்க்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், காண்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், பார்க்கின்ற தெய்வமே வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், ஆராதிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணைநாதரை ஆராதிக்கின்றோம். ரட்சிக்கின்ற தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம், நோய்கள் தீர்ப்பவர், தரிசனமாகிற தெய்வம், வார்த்தையை அனுப்பி குணமாக்கிய ஆண்டவர், ரட்சிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், இரக்கமுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம், ரட்சிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், இரக்கமுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம், நோய்களை எல்லாம் தீர்ப்பவரே ஆராதிக்கின்றோம், தரிசனமாகிய தெய்வமே ஆராதிக்கின்றோம், நோய்களை எல்லாம் தீர்ப்பவரே ஆராதிக்கின்றோம், தரிசனமாகிற தெய்வமே ஆராதிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணைநாதரை ஆராதிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணைநாதரை ஆராதிக்கின்றோம். வார்த்தையை தந்து குணமாக்கியவர், நாவினால் வந்த வார்த்தை, மறு உருவான வார்த்தை, விண்ணப்பத்தை கேட்பவரே ஆராதிக்கின்றோம், கண்ணீரை காண்பவரே ஆராதிக்கின்றோம், விண்ணப்பத்தை கேட்பவரே ஆராதிக்கின்றோம், கண்ணீரை காண்பவரே ஆராதிக்கின்றோம், கிருபையுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம், மன்னிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், கிருபையுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம், மன்னிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணைநாதரே ஆராதிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணைநாதரே ஆராதி வாழ்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணைநாதரே ஆராதிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணைநாதரை ஆராதிக்கின்றோம்.
பரலோகமன்னா பரலோகமன்னாவே ஆராதிக்கின்றோம். மகிமையான பட்டயமே ஆராதிக்கின்றோம். பரலோகமன்னாவே ஆராதிக்கின்றோம். மகிமையான பட்டயமே ஆராதிக்கின்றோம். திக்கற்றோரின் தகப்பனே ஆராதிக்கின்றோம். எளியவரின் கேடயமே ஆராதிக்கின்றோம். திக்கற்றோரின் தகப்பனே ஆராதிக்கின்றோம். எளியவரின் கேடயமே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம்மா, வாழ்த்துகின்றோம். எல்லாம் வல்லவரை வணங்குகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். வழியாக உடலில் ஏற்பட்ட ஒரு காயத்திலிருந்து விடுதலை தந்த ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கொதித்த எண்ணெய் வழியாக வந்த காயத்திலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சித்திர ஃபேன் அடிப்பட்டு உடம்புல காயம் ஏற்பட்ட ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உதடு சம்பந்தமான பிரச்சனை விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பேச்சு திறன் தந்த மூன்று குழந்தைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்.
மகிமை மேரி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், இருதய மேரி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், ஐஸ்வர்யரீ பொன்னு என்று அழைக்கப்பட்டவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா 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 தேவூஸ் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மோர் இறைவனை ஆராதித்து நித்தியமான ஆண்டவரை ஆராதித்து பாடுவோமா? நித்தியமான ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவரை புகழும் நாவு குறை பேசாது, குற்றம் பேசாது. முடிவெடுங்க. ஆண்டவரை பேசும் நாவு, நற்கருணையை வாங்கும் நாவு, நற்கருணையை ருசிக்கும் நாவு, இனிமே அழுக்க பேசாது, அழுக்க பேசாது, சக்கடைய பேசாது. முடிவெடுங்க. புறணி பேசாது முடிவெடுங்க. கோபத்தை பேசாது முடிவெடுங்க. அழுக்க பேசாதுன்னு முடிவெடுங்க. சில நிலையில்லாத நிலையில்லாத சென் தாமஸ் அக்வினாஸ் சொல்வாரு, பாவம் என்பது என்ன அப்படி தெரியுமா? பாவம் என்பது சம் இன்ஆர்டினேட் பிளஷர்ஸ், இன்ஆர்டினேட் பிளஷர்ஸ், அர்த்தமே இல்லாத சில 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 இன்பங்கள் தான் பாவம் அப்படின்வார். இன்ஆர்டினேட் புஷ் ஃபார் அ டெம்பரரி பிளஷர், அர்த்தமே இல்லாத சில சின்ன சின்ன விஷயங்கள், அதனுடைய ஒரு ஒரு உந்துதல் தான் பாவத்துக்கு நம்ம கொண்டு போகுதுன்னு நீங்கள் ஒரு நொடியில் பயன்படுத்துகிற அந்த வார்த்தை, ஒரு நொடியில் பயன்படுத்துகிற வார்த்தை எத்தனையோ பேரை காயப்படுத்தி இருக்கலாம், எத்தனையோ பேரை அழிச்சிருக்கலாம், எத்தனையோ பேருக்கு அது உங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், குடும்பத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம். ஒரு நொடியில் நீ உன்னுடைய கோபத்தில் பயன்படுத்தி, அந்த இரிட்டேஷனில் பயன்படுத்தி அந்த வார்த்தை இன்றைக்கு உன்னுடைய வீட்டில் தங்குது, உன்னுடைய அந்த குடும்பத்தில் தங்குது, குடும்பத்தினர்கிட்ட தங்குது. மன்னிப்பு வேண்டி ஆண்டவரே என் நாவை தூய்மைப்படுத்தும், என் நாவின் வழியாக நான் காயப்படுத்தியவர்களுக்கு அந்த ஆறுதலை தாரும், ஆற்றலை தாரும், ஹீலிங் தாரும். ஜெபிப்போமா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாயாராதனை எத்தீசையும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாயாரா பிளவு பட்டத்தை நாவினுடைய இடத்தில் வந்த அதே தூய ஆவியானவர் பரிசுத்த கன்னித்தாயின் பரிந்துரையோடு தானே வந்தார். அன்னை மரியாளே இன்று அதே தூய ஆவியானவர் பிளவுபட்ட நாவின் உருவத்தில் என் மீது இறங்க ஜெபிப்பாயா. அன்னை மரியாளோடு பரிந்துரை கேட்டு ஜெபிப்போமா. வாழ்க 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 வாழ்க. திருத்தூதர்களை புனிதர்களை எங்களுக்காக மன்றாடுங்கள். வானத்தூதர்களை எங்களுக்காக மன்றாடுங்கள். திருச்சபையே பலிபீடங்களே ஜபமாலை கையிலெடுத்துக் கொள்வோம். இந்த இரக்கத்தின் ஜபமாலையின் வேரம் நாம் இன்று நாம் சிந்தித்த அந்த வசனங்கள், அந்த தியான சிந்தனைகளையே முன்வைத்து நாவின் வழியாக நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டி இரக்கத்திற்காக மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். நான் சொல்லி தருகிறேன், எனக்கு பின் சொல்லவும் குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, இயேசுவே, நீர் என்னை, நீர் என்னை சுகமாக்க, சுகமாக்க, காயப்பட்டீர், காயப்பட்டீர், உம் காயங்களால், உம் காயங்களால் என்னை சுகமாக்கும், என்னை சுகமாக்கும், நீர் சிந்திய இரத்தத்தால், நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும், என் பாவங்களையும், என் முன்னோர்களின் பாவங்களையும், முன்னோர்களின் பாவங்களையும் மன்னியும், மன்னியும், உம் உயிர்ப்பின் வல்லமையால், உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை, தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும், என்னில் பொழிந்தருளும். சமர்ப்பண
பண்ண ஜெபம், ஆண்டவரே ஆண்டவரே என்னையும் என்னையும் என் குடும்பத்தாரையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் திரு இதயத்திற்கும் திரு இதயத்துக்கும் அன்னை மரியாவின் அன்னை மரியா அமலோற்ப இதயத்திற்கும் அமலோல்ப இதயத்துக்கும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஒப்புக் கொடுக்கிறேன் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து புதுப்பித்து சுகமாக்கி சுகமாக்கி எங்களுக்கு எங்களுக்கு அற்புதங்களை தாரும் அற்புதங்களை தாரும் ஆமீன் ஆமீன் தொடக்க ஜெபம் இயேசுவே இயேசுவே மரணத்தினால் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது பொங்கி எழுந்தது அனைத்துலகத்திற்காக அனைத்துலகத்துக்காக இரக்கத்தின் பெருங்கடல் இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது திறக்கப்பட்டது வாழ்வின் ஊற்றே வாழ்வின் ஊற்றே அளவில்லாம் இரக்கத்தினால் அளவில்லாம் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே உம்மையே எங்கள் மேல் பொழிந்தருளும் எங்கள் மேல் பொழிந்தீரும் இயேசுவின் இதயத்திலிருந்து இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக எங்களுக்காக பொங்கி எழுந்த பொங்கி எழுந்த இரத்தமே இரத்தமே தண்ணீரே தண்ணீரே நான் உம்மீது நான் உன்மீது நம்பிக்கை வைக்கிறேன் நம்பிக்கை வைக்கிறேன் இயேசுவின் இரக்கத்திலிருந்து இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் வழிய ஊற்றாக இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக எங்களுக்காக பொங்கி எழுந்த பொங்கி எழுந்த இரத்தமே இரத்தமே தண்ணீரே தண்ணீரே நான் உம்மீது நான் உன்மீது நம்பிக்கை வைக்கிறேன் நம்பிக்கை வைக்கிறேன் இயேசுவின் இதயத்திலிருந்து இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக எங்களுக்காக பொங்கி எழுந்த பொங்கி எழுந்த இரத்தமே இரத்தமே தண்ணீரே தண்ணீரே நான் உம்மீது நான் உன்மீது நம்பிக்கை வைக்கிறேன் நம்பிக்கை வைக்கிறேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது நாமம் உமது தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உள்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்க இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்து எல்லாம் தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன் இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாயிடம் இருந்து பிறந்தார் போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் பலபக்கத்தில் வீற்றிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரே நம்புகிறேன் புனித கத்தோலிக்கா திரவையே நம்புகிறேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பே நம்புகிறேன் பாவம் அன்றிப்பே நம்புகிறேன் உடலின் உயர்ப்பே நம்புகிறேன் நிலை வாழ்வே நம்புகிறேன் ஆமேன் இந்த 10 மணியில் நீங்கள் யாருக்கிட்டையாவது பேசாமல் ஒரு மாதிரி பழி வாங்குதலா இல்லை கோபமாக இருந்திருப்பீங்க நாவையே பயன்படுத்தலை பேச்சு வார்த்தையே இல்லை இல்லைனா உங்ககிட்ட யாராவது பேசாமல் பழி வாங்குற எண்ணத்தோடையோ இல்லை பேச்சு வார்த்தை இல்லாமலோ கோபத்தாலேயோ இருந்திருப்பாங்க நாவை கட்டுப்படுத்தி பேசாமல் இருந்த நேரங்களுக்காக மன்னிப்பு வேண்டுவோம் உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறவங்களுக்காக மன்னிப்பு கொடுப்போம் அவர்களுக்காக இந்த 10 மணியில் ஜெபிப்போமா நீங்கள் பேசாமல் காயப்படுத்தியவர்கள் உங்களிடம் பேசாமல் உங்களை காயப்படுத்தியவர்கள் நாவை ஆண்டவர் தந்தது அந்த அன்பான வார்த்தைகளை ஆறுதலான வார்த்தைகளை பொழிய அவ்வாறு கொடுக்காமல் இருந்ததற்கும் அவ்வாறு கிடைக்காத நேரங்களுக்கும் மன்னிப்பு கொடுப்போம் மன்னிப்பு வேண்டுவோம் நித்திய பிதாவே முத நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆத்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளையும் முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் அந்த சூழ்நிலையை ஒப்பு கொடுத்து மன்னிப்பு வேண்டுவோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளையும் முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் எந்த சூழ்நிலையில் ஒருவராடு பேசாமல் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தீர்களோ அதை ஒப்பு கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளையும் முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் எந்த சூழ்நிலையில் ஒருவர் உன்னுடைய
உன்னோடு பேச்சுவார்த்தை நிறுத்தினாரோ அதை ஒப்புக் கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயும். ஆண்டவரே, உமக்கு விருப்பமானால் என் நாவை திறக்க நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். உமது சித்தமானால் தூய்மையில் அந்த நபர் என்னோடு பேச ஒப்புக் கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். எழுந்து நிற்போம். இந்த நாவை வைத்து நாம் நற்கரணை வாங்கியிருக்கிறோம். இந்த நாவை வைத்து ஜபங்கள் சொல்லியிருக்கிறோம். திருப்பலியில் பங்கெடுத்திருக்கிறோம். இந்த நாவை வைத்து நாம் ஜபமாலைகள் சொல்லியிருக்கிறோம். இந்த நாவை வைத்து நாம் பல ஆன்மீகமான விஷயங்களை செஞ்சுருக்கிறோம். ஆனால் அதே நாவை வைத்து நாம் சபித்தவர்கள் உண்டு, வார்த்தையை பயன்படுத்தியவர்கள் உண்டு. திருப்பாடல் 107:20 வாசித்தோம், ஆண்டவர் அவருடைய வார்த்தையால் குணப்படுத்தினார், வார்த்தையால் குணப்படுத்தினார். அந்த வார்த்தை நம்மை குணப்படுத்தியது. அதே ஆண்டவர் அந்த இரக்கத்தை பிறரோடு காமிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். வார்த்தையால் நாம் காயப்படுத்தியவர்கள், வார்த்தையால் நம்மை காயப்படுத்தியவர்களை ஒப்புக் கொடுத்து, வார்த்தையால் நாம் காயப்படுத்தியவர்கள், வார்த்தையால் நம்மை காயப்படுத்தியவர்களை ஒப்புக் கொடுத்து மன்னிப்பு வேண்டி மன்னிப்பு கொடுத்து, நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆத்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பயன்படுத்திய தவறான வார்த்தைகளுக்கு மன்னிப்பு வேண்டி இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தெரியாமல் பயன்படுத்திய வார்த்தைகள் எங்கெல்லாம் தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளதோ அந்த தாக்கங்களை எல்லாம் ஆண்டவரே மன்னிப்பு வேண்டி இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். சில வார்த்தைகளை நீங்கள் தாங்குகிறீர்கள் என்றால் மன்னிப்பு கொடுத்து, மன்னிப்பு கொடுத்து உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னிப்பு கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். எதிர்பாராத சூழ்நிலையில் எதிர்பாராதவர்கள் உங்களிடம் சொன்ன வார்த்தைகள் மன்னிப்பு கொடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 3:10 மணியில் நம்முடைய ஏதாவது ஒரு தனிப்பட்ட தேவையை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். காலையிலிருந்து இந்நேரம் வரை நீங்கள் ஜெபிக்க காரணமாக இருந்திருக்கலாம், மதியம் வந்திருக்கலாம், ஏதாவது ஒரு விண்ணப்பத்திற்காக ஜெபிச்சு கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஒரு விண்ணப்பத்தை இந்த 10 மணியில் வைத்து உருக்கமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள் அதற்கு தடையாக இருந்தால் உமது இரக்கத்தால் மன்னியும் என்று ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆத்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஹேலன் என்றவருடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஐசக் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அண்மையில் இறந்து போனவருடைய அந்த இறப்பினுடைய தாக்கம் இன்றும் வேதனையாக உள்ள இருக்கும் ஒருத்தருக்கு முழுமையான விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாத ஒரு தாயை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தேவையான அந்த பால் தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரு. ஒரு கம்பெனியில வேலை செய்யற யாரோ ஒரு பெர்மிஷன் போட்டு, அவர் பெர்மிஷன் போட்டு இந்த தியானத்தில் இப்ப பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரு. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரு. ஸ்ருதி என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரு. முழந்தால் படியிடுவோம். நற்கருணை ஆண்டவர் உன்னை சந்திக்க இந்த வேறும் இந்த நேரத்திலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. நன்றி மட்டும் சொல்லு. ஆண்டவரே, தெரிந்தோ தெரியாமலோ நாவை பயன்படுத்தியுள்ளேன், தெரிந்தோ தெரியாமலோ என் உடல் உறுப்புகளை பயன்படுத்தியுள்ளேன், மன்னிப்பு வேண்டுகிறேன். இனி இந்த நாவை கட்டுப்படுத்தி பயன்படுத்த ஆண்டவரே, உமது வார்த்தைகளை பேச, நீ விரும்பும் வார்த்தைகளை மட்டும் பேச என்னை ஆசீர்வதியும், என் நாவை ஆசீர்வதியும். நாவை கட்டுப்படுத்த ஆண்டவரிடம் கேட்போம். முழுமையாக உன்னுடைய குடும்பத்தில் உள்ள அந்த அமைதியை கெடுத்த நாவினுடைய வார்த்தைகள், உன்னுடைய குடும்பத்தில் அமைதி நிலவ பல வார்த்தைகளை நாம் பயன்படுத்தியிருப்போம். அமைதி கெட்டு போவதற்கு, அந்த அன்பு கெட்டு போக, அனைத்திற்காக உன்னுடைய குடும்பத்திற்காக மன்னிப்பு வேண்டி, குடும்ப உறவுகள், உன்னுடைய வீடு நரகமாக இருக்க இன்னைக்கு பயன்படுத்திய வார்த்தைகள், அந்த மனமாற்றம் உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் ஏற்பட, அவர்களை குற்றம் விதிக்காது, குறையுண்டு அவர்களுக்கு குற்றம் விதிக்காமல் உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபித்து, இந்த 4:10 உன் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய நாவு, அந்த நாவினுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும்படி, நாவை அவர்கள் தவறாக பயன்படுத்தியிருந்தால் அந்த மனமாற்றத்தை கொடுத்து அவர்களுடைய நாவு அவர்களுடைய அழிவிற்கு காரணமாகாமல், அந்த நாவின் பயன்படுத்தி அந்த வார்த்தைகள் மனமாற்றத்திற்கு காரணமாக அவர்களை நிலை வாழ்வுக்கு கொண்டு போகும் நாவாக இருக்க ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. இந்த 4:10 நித்திய பிதாவே, முதல் நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆல்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். குடும்பத்தை ஒப்பு கொடுத்து, குடும்பத்தில் உள்ளவர்களை ஒப்பு கொடுத்து, தொட வேண்டாம் நற்கருணை யாரும் தொட வேண்டாம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து, வேதனை நிறைந்த நாவு கொண்டு அந்த அழிவை ஒப்பு கொடுத்து, பாடுகளை இரக்கமாயிரும் ஆண்டவரே. எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். குடும்பத்தை ஒப்பு கொடுத்து, அமைதி ஒப்பு கொடுத்து, குடும்ப ஆசீர்வாதத்தை ஒப்பு கொடுத்து, வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை உலகின் மீது
இரக்கமாயிரும். எங்கள் குடும்பத்தில் பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளின் மீது ஆடுகளை முன்னிட்டு இரக்கமாயிரும். எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் குடும்பத்தில் பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளின் மீது இரக்கமாயிரும். குடும்பத்தில் உள்ளவர்கள் மீது இரக்கமாயிரும். ஆடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். வேதனை நேரேந்த இரத்தத்தால் கழுவும் ஆண்டவரே, பாடுகளை முன்னிட்டு நாவை கழுவும் ஆண்டவரே, எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, முதனேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தியான மயத்திற்காக ஜெபிப்போமா. பாடி தியான மயத்தின் தேவைகளுக்காக, தியான மயத்தில் கேட்கும் இறை வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி அன்றுவரே மனமாற்றங்களில் ஏற்பட நிலை வாழ்வுக்கு என்னை கொண்டு போகும் உறுப்புகளாக என்னுடைய உடல் உறுப்புகள் மாறட்டும். என் கண், என் காது, என் ஐம்புலன்கள், என் நாக்கு, என் பேச்சு, உடல் உறுப்புகள் அனைத்தும் ஆண்டவரே ஆசீர்வதியும். இயேசுவின் வேதனை நிறைந்த கண்ணில் கண்ட இறை வார்த்தை பாடுகளை கேட்ட இறை வார்த்தை இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். நாவால் வாசித்த இறை வார்த்தை இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். கையால் தொட்ட இறை வார்த்தை இயேசுவின் ஆசீர்வாதமாக அமையட்டும். பாடுகளை முன்னிட்டு ஐம்புலன்களில் ருசித்த இறை வார்த்தை எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறை வார்த்தை ஆசீர்வாதமாக அமைய வார்த்தையை கொடுத்து குணப்படுத்தியவர் இயேசு கிறிஸ்து மத்தியில் உள்ளார். பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். வேதனை நிறைந்த
இயேசுவின் குணப்படுத்தும் இறைவார்த்தை வேதனை நிறைந்த உன்னை குணப்படுத்தட்டும் இந்த வேளையில் ஆடுகளை முன்னிட்டு முற்றிலுமாக குணப்படுத்தட்டும் எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரோ முற்றிலுமாக குணப்படுத்தும் ஆடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரோ இயேசுவின் வேதனை நிறைந்த குணப்படுத்தும் ஆண்டவரே உலகின் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரோம் இரக்கமாயிரோம் உருக்கமாக ஜெபிப்போமா தூய இறைவனே தூய இறைவனே தூய வல்லவரே தூய வல்லவரே தூய அழிவில்லாதவரே தூய அழிவில்லாதவரே எங்கள் மீதும் எங்கள் மீதும் அகில உலகின் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் தூய இறைவனே தூய இறைவனே தூய வல்லவரே தூய வல்லவரே தூய அழிவில்லாதவரே தூய அழிவில்லாதவரே எங்கள் மீதும் எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இறுதி ஜெபம் சொல்லி தருகிறேன் நித்திய பிதாவே நித்திய பிதாவே முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே எம்மை கருணை கண் நோக்கி எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை உம் இரக்கத்தை எம்மீது எம்மீது மிகுதியாக்கும் மிகுதியாக்கும் துன்ப நேரங்களில் துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையை அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க அருள் புரியும் அருள் புரியும் அதுவே அதுவே உம் அன்பும் அன்பும் இரக்கமும் ஆகும் இரக்கமும் ஆகும் ஆமென் 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 திருத்தந்தையின் கர்த்திற்காக திருச்சபையின் கர்த்திற்காக விண் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உம்மது பெயர் தூயது என போற்ற பிறக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண் உலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உள்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் அமைதியில் ஆண்டவருடைய சன்னதியில் அமருவோமா அஞ்சு நிமிஷம் அமைதியா கண்களை மூடி நமது உடலில் எல்லா உறுப்புகளும் கண்டிப்பாக நமக்கு தேவையானது முக்கியமானது தான் அதனால தான் அந்த உறுப்பு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் ஆனால் இன்று நாம் சந்தித்த நாவு என்னும் உறுப்பு கொஞ்சம் சிந்தித்து பார் நாவை வைத்து
விபிலியத்தில் உள்ளவர்கள் செய்தது என்ன? நன்மையும் தீமையும் பேசியவர்கள் உண்டு, குறையும் நிறைவும் பேசியவர்கள் உண்டு, ஆசீர்வாதமும் சாபமும் கொடுத்தவர்கள் உண்டு. நம் கண்முன் நிற்கும் இவர்கள் அனைவரும் எவ்வாறு வாழ வேண்டுமென்றும் எவ்வாறு வாழக்கூடாது என்றும் சொல்பவர்கள் உண்டு. ஒரு திருமணம் நடந்த பொழுது அந்த திருமணத்தை குறித்து நன்மையோ தீமையோ இனி நான் சொல்வதற்கு ஆள் அல்ல என்று வாயை மூடிக்கொண்ட லாபான் உண்டு. ஆண்டவரே நான் பேசட்டுமா? 40 நீதிமான்கள் இருந்தால், 35 இருந்தால், 30 இருந்தால் என்று பேசிக்கொண்டே இருந்தார் ஆண்டவரிடம். அந்த நாவை பயன்படுத்தினார் பரிந்துரையாக. நாவை நன்மைக்கும் தீமைக்கும் பயன்படுத்தியவர்கள் உண்டு. செழுமையான நாடு, அந்த செழுமையான நாட்டிற்குள் போகலாம், கானான் தேசத்துக்குள் கால் வைக்கலாம் என்று ரொம்ப பாசிட்டிவா என்கரேஜ் பண்ண நாவுகளும் உண்டு. ஐயோ போகக்கூடாது, அரக்கர்கள் அங்குண்டு என்று நாவை துஷ்பிரயோகம் செய்து இஸ்ரேல் மக்களை பயமுறுத்தியவர்களும் உண்டு. என்கரேஜிங் வேர்ட்ஸ், டிஸ்கரேஜிங் வேர்ட்ஸ், வேர்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த், வேர்ட்ஸ் ஆஃப் அன்பிலீஃப். நம்பிக்கையின் வார்த்தைகள் உண்டு, நம்பிக்கை இல்லாத வார்த்தைகள் உண்டு. உனது நாவை, ஆண்டவர் உனக்கு தந்த நாவை எதற்கு பயன்படுத்துகிறாய்? அன்னை மரியாளை கண்டு வானத்தூதர் அருள் நிறைந்தவளே என்று சொன்ன அதே வார்த்தையும் பைபிளில் உண்டு. இன்று அந்த அன்னை மரியாளை இகழ்த்துபவர்களும் உண்டு. உன்னை கருத்தாங்கிய உன தாய் பேறு பெற்றவள் என்று வாழ்த்திய நாவும் உண்டு. இன்னைக்கு அந்த அன்னை மரியாளை இகழ்த்தும் நாவும் உண்டு. உனது சுதந்திரத்திற்காண்டவர் விட்டு தந்துள்ளார். தீர்ப்பிட்ட நாவுகளும் உண்டு, மன்னிக்கும் நாவுகளும் உண்டு. இச்சைக்குரிய நாவுகளும் உண்டு, தூய்மையான நாவுகளும் உண்டு. ஒரு பழத்தின் ருசியை உண்டு, தனது இச்சைக்கு மனித குலத்தையே அடிமையாக்கியவளும் உண்டு. ஆமேன் என்று சொல்லி தனது இன்பங்களையும் தனது விருப்பங்களையும் வேண்டா என்று வைத்து மனித குலத்தை மீட்டவளும் உண்டு. நாவை எதற்கு பயன்படுத்துகிறாய்? கோயிலை இடித்து 3 நாளில் கட்டுவேன் என்று சொல்லி பொய் சான்று சொன்னவர்களும் உண்டு. ஒருவருடைய வாக்கு மூலத்தை கேளாது, அவரை தீர்ப்பிடக்கூடாதே என்று இயேசுவுக்காக, இயேசுவின் சார்பாக பேசிய நிக்கதேமன் நாவும் உண்டு. இயேசுவுக்கு எதிராக பேசியதும் உண்டு, சார்பாக பேசியதும் உண்டு. நாவை எதற்கு பயன்படுத்துகிறாய்? அவர் தம் வார்த்தையை கொடுத்து குணப்படுத்துகிறார். தலித்தாக்கும் என்று சொல்லி சிறுமியை எழுப்பிவிட்டார். உயிர் இல்லாதவருக்கு உயிரை கொடுத்த வார்த்தை அது, நாவு அது. இயேசுவின் நாவு, இயேசு பயன்படுத்திய வார்த்தைகள். தூய் ஆவியானவர் நாவினுடைய உருவத்திலே, பிளவுப்பட்ட நாவினுடைய உருவத்திலே சீடர்கள் மீது வந்த பொழுது சீடர்கள் அந்த நாவை பயன்படுத்தினார்கள். நாவின் வழியாக நாவு பயன்படுத்தப்பட்ட பொழுது இயேசுக்காக பயன்படுத்தப்பட்டது. உலகமெங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்க அந்த நாவு பயன்படுத்தப்பட்டது. புனித அந்தோணியாருடைய அழியா நாவு, புனிதர்களுடைய அழியா உடல்கள் சிந்தித்துப்பார். உனது நாவை எதற்கு பயன்படுத்துகிறாய்? உன் உறவுகள் அழிய காரணமானது உன் நாவா? உன் குடும்பம் அழிய காரணமானது உன் நாவா? எத்தனை வார்த்தைகள், எத்தனை வார்த்தை பரிமாற்றங்கள் வீட்டில் நடக்குது?
உன்னுடைய வீடு, உன்னுடைய குடும்பத்தில் பயன்படுத்தப்படும் வார்த்தைகள் இனி நன்றாக அமையட்டும். துயாவியானவரே என் குடும்பத்தில் உள்ளவர்களை தொடும். எங்களுடைய நாவு ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவே, உன் இரத்தத்தால் எங்களுடைய நாவை கழுவி, அந்த வார்த்தைகளை கழுவி, துயாவியால் அபிஷேகம் செய்ய ஆண்டவரே. தொடும் நாவினே உன் புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே, இயேசுவே, உன் புகழை பாட வேண்டுமே. பாடுவோமா? தொடுமென் நாவினையே, தொடுமென் நாவினையே உன் புகழ், உன் புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே, இயேசுவே, உன் புகழை பாட வேண்டுமே. பாடவே இன்னொரு தடவை வாசப்பட்டு கேட்போமா? தொடுமென் நாவினையே, தொடுமென் நாவினையே இயேசுவின் ரத்தம் ஒழுகட்டும் உன் நாவின் மீது. உன் புகழ் பாட வேண்டுமே. இயேசுவே, இயேசுவே, உன் புகழை பாட வேண்டுமே. பாடவே ஜெனிட்டா என்ற ஒரு மகளை தொட்டாண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிரகாசம் என்ற ஒரு மகனை தொட்டாண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கடுமையான வயிற்று வலியில் வந்த ஒரு மகனுக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதிகமா முடி பொழியிற ஒரு மகளுக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மூன்று பேர் தங்களுடைய பிள்ளைக்காக, பேர குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுடைய குடும்பத்திலே குழந்தை செல்வத்தை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மேரி ஜாஸ்மின் என்ற மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோஃபியா என்ற மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்பா என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இசபெல் என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சர்ஜரி செய்ததனுடைய விளைவுகள், பாதிப்புகள், இன்னைக்கும் அதனுடைய பாதிப்புகள் அனுபவிக்கிற ஒருத்தருக்கு முழுமையான விடுதலை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த உள்காயங்கள் காயுது, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உள்காயங்கள், ஓபன் ஹார்ட் சர்ஜரியுடைய உள்காயங்கள் காயாம இருந்தது, அது காயுது, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். காலில் ஒரு விரல் கட் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுடைய டயபெட்டிக்ஸ்னாலே, சுகர்னாலே, பிரச்சனையாலே ஒரு விரல் கட் பண்ணியிருக்கு. அதனால் உன்னுடைய நடை, உன்னுடைய கால் வைக்கும் பொழுது அந்த நடக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க. ஆண்டவர் உனக்கு அந்த பேலன்ஸ், அந்த கால்களுக்கு அந்த பேலன்ஸ் வந்து ஆசீர்வதிக்கிறார். பிரவீன் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அசோக் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி, 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 நன்றி. ஒரு நிதானம், ஒரு நிம்மதி, ஒரு அமைதி, ஒரு தெளிவு தந்து நிறைய பேர் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. நிதானம், ஒரு தெளிவு, ஒரு நிம்மதி, ஒரு என்றும் இல்லாத ஒரு ஆனந்தம் உள்ளக்குள்ள தந்து, தூய ஆவியானவருடைய ஒரு பொழிவு தந்து ஆண்டவர் இந்த நேரத்தில் ஆசீர்வதிச்சிருக்கிறார். நன்றி, 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 நன்றி. கண்களை திறப்போமா? ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய பொருட்கள் கையில் எடுத்து பிடிப்போம். ஆசீர்வதிக்கப்படட்டும். ஃபாதர் சொல்லியிருந்தாங்க இல்லையா, மைக்குக்காக, சிசிடிவிக்காக, தியான மையத்தினுடைய வளர்ச்சிக்காக உங்களால் முயன்றவரை, முடிந்தவரை, உங்களால் முடிந்தவரை இந்த தியான மையம் நல்ல முறையில் நடந்து போக உங்களால் என்ன முடியுமோ, அது பண உதவியாக, பொருள் உதவியாக, யாருக்காவது ஏதாவது மாதிரி பொருள் வாங்கி கொடுக்க முடிஞ்சால் வாங்கி கொடுங்க. நிற்போம்.
இறையிறக்கத்தின் நேரத்திலே இறையிறக்க ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. நிறைவாக நீ பயன்படுத்தும் பொருட்கள், நீ புதியதாக வாங்கியிருக்கும் பொருட்கள், உன்னுடைய வீடு வீட்டில் உள்ள பொருட்கள், உன்னுடைய பிள்ளைகள் அவர்கள் பயன்படுத்தும் புத்தகங்கள், அவங்கள் போகின்ற இடங்கள், உன்னுடைய பிஸ்னஸ்க்காக நீ பயன்படுத்தும் பொருட்கள், உன்னுடைய பொருள் ஆதாரத்திற்காக நீ பயன்படுத்தும் பொருட்கள், உன்னுடைய வீடு வீட்டில் உள்ள பொருட்கள், சமையலறை சமையலுக்காக நீ பயன்படுத்தும் பொருட்கள், உன்னுடைய படுக்கை அறைகள், நிம்மதியான ஒரு உறக்கம் தர நீ பயன்படுத்தும் பொருட்கள், உன்னுடைய உடல் உள்ள ஆன்ம நலனுக்காக நீ பயன்படுத்தும் பொருட்கள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் இரத்தத்தால் இது அனைத்தும் கழுவப்படட்டும். தூய ஆவியால் இது அனைத்தும் அபிஷேகம் செய்யப்படட்டும். உனக்கும் உன்னுடைய உன்னை சார்ந்தவர்களுக்கும் சார்ந்தவைக்கும் நோய் தீர்க்கும் பொருளாக இது மாறட்டும். கட்டுகள் உடைக்கும் பொருட்களாக இது மாறட்டும். தீய சக்திகள் உன் குடும்பத்திலிருந்து விலகி போகட்டும். தீயது ஏதாவது உன்னுடைய குடும்பத்தில் இருந்தால் அது இன்றைய இப்பொழுது அது வலுவின்மையாக அது வலுவற்று போகட்டும் என்று ஜெபிக்கின்றோம். உனக்கு எதிராக எந்த தீங்கும் எந்த வாதையும் உன்னை நேரிடாது, உன்னுடைய குடும்பத்தை தாக்காது. எங்காவது யாராவது ஏதாவது உனக்கு எதிராக உன் குடும்பத்திற்கு எதிராக உன்னுடைய வாழ்க்கைக்கு எதிராக உன்னுடைய ஆதாயங்களுக்கு எதிராக செய்திருந்தால் அது இந்த நேரம் வலுவற்று போகட்டும் என்று திருச்சபையின் அதிகாரத்தில் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவின் அதிகாரத்தில் ஆசீர்வதிக்கிறோம். வல்லமையுள்ள மூவர் இறைவன் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். அம்மா மரியே, அனைத்து புனிதர்களே, திருத்துவதர்களே, இந்த பொருட்களை ஏந்தும் இவர்களுக்காகவும் இந்த பொருட்களுக்காகவும் இவர்களுடைய பொருளாதாரங்களுக்காகவும் ஆசீர்வாதமாக பரிந்துரையாக இருங்கள் என்று ஜெபிக்கிறோம். வானத்தூதர்களை காவலாக இருங்கள். தந்தை மகன் தூயாவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்பா பிதாவே ஆசீர்வதியும், அன்புள்ள பிதாவே ஆசீர்வதியும், அப்பா பிதாவே ஆசீர்வதியும், அன்புள்ள பிதாவே ஆசீர்வதியும், நித்திய பிதாவே ஆசீர்வதியும், சத்திய பிதாவே ஆசீர்வதியும், நித்திய பிதாவே ஆசீர்வதியும், சத்திய பிதாவே ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை 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 ஆசீர்வதியும். முழுதால் படியிடுவோம். நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவோம். இசுலன் பார்ந்தவர்களை குறிப்பாக உடல் உறுப்புகளை ஒப்புக் கொடுத்து, அதிலும் குறிப்பாக நாவை ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை தரும்பொழுது எனது நாவை தூய்மைப்படுத்தும், என்னுடைய நாவை கட்டுப்படுத்தும், எனது நாவை ஒரு ஆசீர்வாதமாக மாற்றும். கேளுங்க, கண்டிப்பாக கொடுக்கப்படும். கேளுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு. நாவு என்னும் உறுப்பு ரொம்ப 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 முக்கியமான உறுப்பு தான். இட்ஸ் லைக் கேப்டன் ஆஃப் த ஷிப். யாக்கோபு சொல்கிற மாதிரி ஒரு கப்பித்தான், அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது நம்மளுடைய உடலை முழுவதும். அப்படி கட்டுப்படுத்தும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும். அந்த உறவுகளை சேர்க்கணுமா, உறவுகளை தூர வைக்கணுமா, இந்த நாவு தான். அனைத்திற்கும் காரணமான இந்த நாவை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஆசீர்வதியும் என்று நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு பாடுவோமா. மான் புயர் கீதம். உயரோவருள் சாகரத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுங்க. புதிய நியம முறைகள் வருக, பொ
உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உன் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ புரிவீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பரிசுத்த பரமனே நற்கருணை நாதரே, இன்றும் என்றும் உமகாராதனை. பரிசுத்த பரமனே நற்கருணை நாதரே, இன்றும் என்றும் உமகாராதனை. பரிசுத்த பரமனே நற்கருணை நாதரே, இன்றும் என்றும் உமக்கு ஆராதனை. என்றும் என்றும் உமக்கு ஆராதனை. நன்றி செலுத்தி பாடுவோமா. வாழ்க 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 சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்தர்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன்.